எஸ்கே எடிட்ஸ் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே எடிட்ஸ் தமிழ். என் பேர் வந்து கிஷோர். போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கண்டா வர சொல்லுங்க அந்த சாங்கில் அந்த நெருப்பில் வரைகிற மாதிரி, ஸோ அந்த இமேஜை நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க மாதிரியான ஒரு வீடியோவை தான். ஸோ கைன்மாஸ்டரில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி எடிட்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கூட பெல் ஐக்கான் கொடுத்துட்டு ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எடிட்டிங்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கைன்மாஸ்டர் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ரேஷியோஸ் அப்படின்றது வரும், 16:9 அந்த மாதிரி ரேஷியோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் 16:9 அந்த ரேஷியோவை பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இந்த ரேஷியோவில் தான், இந்த ரேஷியோ சைஸில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம் வீடியோவை. ஸோ இப்போ நம்மளுக்கு கேலரியில் இருக்க அந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வரும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா அந்த கீர் ஐக்கன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை கொடுத்தோன்னா ஆடியோ வீடியோ அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அப்படின்ட்டு இருக்கும். அந்த எடிட்டிங் அப்படின்றதுக்கு போயிட்டு டிஃபால்ட் டியூரேஷன் ஆஃப் ஏ ஃபோட்டோ கிளிப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா 1 செகண்ட் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நவுத்திரம் பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக 1 செகண்ட் அப்படின்றத செட் பண்ணிவிட்டு ஸோ மேலே டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போது பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு நான் ஒரு பிளாக் கலரை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி வந்துடுறேன். ஸோ முன்னாடி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீடியா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இமேஜை எடுத்துக்கலாம். இந்த இமேஜை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்கை கொடுக்குறேன். அப்படிலாம் மேலே ஐகார்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா தரேன். ஸோ அது மூலயமா போயிட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இமேஜை ஒரு 5 டைம் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போது டூப்ளிகேட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம் நீங்கள் டூப்ளிகேட் அப்படின்றத பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 5 டைம் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போது ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 6 ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம அந்த பென்சிலில் நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோ 6 ஃபோட்டோ இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி செட் அதாவது செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த சிசர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு, அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு போகலாம். ஸோ அதுக்கு போயிட்டு ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்கள் இமேஜை எப்படி வரணும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செட் அப்படின்றத பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஈஸி கோல்டு ஆப்ஷன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை கொடுத்துக்கிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஈஸி கோல்டு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு எடுத்துட்றேன். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா எண்டு பொசிஷன் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நவுத்துற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸோ செட் அப்படின்றத பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போது அடுத்த ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம அந்த பேன் அண்ட் ஜூம் அந்த ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஸோ போயிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் செட் அப்படின்றத பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இசிகல்டு ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போது மறுபடியும் அந்த இசிகல்டு ஆப்ஷனை எடுத்துகிட்டு கீழே இருக்க பாக்ஸை நம்ம செட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி நவுத்துற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம அந்த மற்ற எல்லா இமேஜுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இப்படி பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வர்ற மாதிரி இப்படி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கீழேருந்து அப்படியே இப்படி நவுடுற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் கீழேருந்து மேலே போகிற மாதிரி நான் பார்த்திங்கன்னா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் ஜூம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு இப்போ இசிகல்டு ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். மறுபடியும் இசிகல்டு ஆப்ஷனை எடுத்துகிட்டு கீழே இருக்க பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே
இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ அடுத்து இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய முடி அப்படியே இந்த மாதிரி தள்ளுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் அதே மாதிரி போகிறோம். ஸோ போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டு பாடுற மாதிரி ஒருத்தர் இருப்பார்னு பார்த்திங்களா. ஸோ அவங்கள அப்படியே நம்ம காமிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மறுபடியும் கீழே அந்த எண்டு பொசிஷனுக்கு வந்துட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஸோ இந்த இமேஜை நம்ம லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இமேஜை நீங்கள் செட் பண்ணிவிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனுக்கு போயிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு இருக்க பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபேஸை வந்து இந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி அதாவது ப்ளே பண்ணலாம். ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அப்படியே வந்துட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம மறுபடியும் அந்த ப்ளஸ்ஸுன்றதில் போயிட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு இமேஜை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். அந்த மீடியா அப்படின்றதுக்கு போனீங்கன்னா மறுபடியும் நம்ம நம்மளோட அந்த வரைஞ்ச பிஸ்கார்டில் பார்த்திங்கன்னா நம்ம எடிட் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா. ஸோ அந்த இமேஜை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு இமேஜை. இந்த இமேஜை நம்ம இன்னுமே பண்ண தேவையில்ல. ஸோ அப்படியே நார்மலாகவே இருக்கட்டும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா லேயர் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா மீடியா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த மீடியா அப்படின்றதுக்கு போயிட்டு, ஸோ அந்த கர்ணன் அந்த சாங்கோட வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போது பார்த்திங்கன்னா நான் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த அதாவது இந்த வீடியோவை நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அந்த நம்மளோட அந்த 6:9 ரேஷியோவில் ஃபுல்லாக வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் அந்த ட்ரம்ஸ் அடிப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த இது மாதிரி அடிப்பாங்க. ஸோ அந்த வீடியோவை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே யூஸாக இருக்கும் நம்மளுக்கு இந்த எடிட் பண்ணுறதுக்கு, இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் அப்படின்றத பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் தான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரும், முன்னாடியும் சில இடத்துல வருது. ஸோ நான் வீடியோவோட எண்டில் அந்த இடத்துல தான் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிசர் ஆப்ஷன் இருக்கும், அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சிசர் ஆப்ஷன் மாதிரி வரும். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் த ப்ளே ஹெட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்தோன்னா நம்மளுக்கு இப்போ கட் ஆகிடும். இப்போது அந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு அதாவது வீடியோவை நீங்கள் டச் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த மாதிரி நவுத்திக்கலாம். ஸோ நவுத்திட்டு நான் இப்போ ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துல அந்த மேலே ட்ரம்ஸ் அடிப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோ வந்து அந்த வீடியோட கிளிப் வந்து நம்மளுக்கு ஸோ எங்கே வருது அப்படின்றத பார்த்து நான் இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஸோ இந்த இடத்துல தான் வருது. ஸோ அந்த ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக அதை என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஃபோட்டோ வந்து 7 ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடியும். ஸோ அந்த 7வது ஃபோட்டோ முடிஞ்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி. ஸோ அந்த வீடியோவை நான் கரெக்டாக இந்த இடத்துல இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் செட் பண்ணிவிட்டு இப்போது இன்னொரு வீடியோ வந்து வரும். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அது வரையும் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா இருக்கிறத கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிசர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ட்ரிம் டு ரைட் ஆஃப் த ப்ளே ஹெட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்தோன்னா இப்போது கட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறேன் இப்போது. ஸோ ப்ளே பண்ணோன்னா உங்களுக்கு ப்ளே ஆகாது, ஃபோனில் கொஞ்சம் ஹேங் ஆகும், அதனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா ப்ளே ஆக மாட்டேன்து. ஸோ சேவ் பண்ணோன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த தனுஷ் அண்ணன் ஃபோட்டோ வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி. ஸோ அதை வந்து நான் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இந்த மாதிரி கட் அப்படின்றத பண்ணிக்கிறேன். ஸோ இது வரையும் பார்த்தீங்கன்னா நான் இப்போது கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு
இப்போ நான் இந்த மேலே நம்ம ஒரு இந்த மீடியாவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலராக இந்த மாதிரி வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நான் கரெக்டாக அந்த வீடியோ முடிகிற அந்த கடைசி இதில் வந்துட்டு இப்போ நம்ம லேயர் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த மீடியாவுக்கு போயிட்டு நான் ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இந்த இமேஜ் எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த ஃபோட்டோவில் நம்ம அந்த ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணமோ ஸோ அதே மாதிரி தான் எடிட் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளோட ஃபோட்டோவை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு செட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ பிஸ்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம கைன்மாஸ்டர் ஆப்பில். இப்போது இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்டிங் ஸ்டார்டிங் மைண்டில் பார்த்தீங்கன்னா 7.654 செகண்டில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு 8 அந்த மாதிரி ஒரு செகண்டு 1.5 செகண்டு கழித்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இன் அனிமேஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பாப் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ செகண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் ஓடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 0.5, 1 அப்படின்றலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி இந்த மாதிரி கொண்டு வந்துடுறேன். ஸோ கொண்டு வந்துட்டு இப்போது ஒரு செகண்டு 1.5 செகண்டு அந்த மாதிரி அதாவது தள்ளி வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சிஜர் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்பிளிட்டு 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு நாம் இதை மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 4 டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம மொத்தமாகவே வீடியோவை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாகவே வந்திருக்கு இந்த இமேஜ், ப்ளே ஆகிறதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சாச்சு. ஸோ அடுத்து நம்ம சாங்கை வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லேயருக்கு போயிட்டு மீடியாவுக்கு போகிறேன். ஸோ மீடியாவுக்கு போயிட்டு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போது இது மூலியமாகவே நம்ம அதாவது என்கிட்ட வீடியோ தான் இருக்குது. ஸோ அதை வீடியோவை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போது எனக்கு அந்த வீடியோ தேவைப்படாது, அதனால் டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த சாங்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல அதாவது எந்த லைன்ஸ் வந்து வேணுமோ ஸோ அந்த லைன்ஸை நீங்கள் அதாவது எனக்கு இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இதுவரையும் தான் வேணும் நண்பா, அதனால் பார்த்தீங்கன்னா நான் இதுவரையும் இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரிம் ஸ்பிளிட்டட் ப்ளேஹெட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நான் மறுபடியும் எனக்கு இந்த இடம் வேணும் அப்படின்ட்டு இருந்தோன்னா ஸோ மறுபடியும் நீங்கள் ட்ரிம் டு லைட் ரைட் அதாவது ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த சாங்கை நம்ம கட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம செட் பண்ணோன்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கை கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்கள் சாங்கை ஒரு அதாவது நல்லா செட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் அப்படின்றத பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி அதாவது எந்த லைன்ஸ் வேணுமோ அந்த லைன்ஸை கரெக்டாக நீங்கள் செட் அப்படின்றத பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் போயிட்டு அந்த வீடியோவில் நான் வந்து சாங்கை எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி கூட சாங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் அப்படின்றத பண்ணலாம். ஸோ இல்லைனா நீங்கள் வேறு மாதிரி கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் அப்படின்றத பண்ணலாம். என்னால் பார்த்தீங்கன்னா சாங்கை இந்த வீடியோவில் போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் வரும். ஸோ அதனால தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் அடுத்து நல்ல சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை நண்பா, பை.